ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருணன் பூமிக்கா இணையறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பூமிக்கா பொறுத்தளவுக்கு தான் கடமையை கரெக்டாக செய்யணும், பப்பு உடம்பு நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் பூஜை அவங்க சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நிலையில் தான் வந்து அவங்க கார் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் அவங்க மனசை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதோ தப்பாக நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதான். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருணுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பூமிக்கு ஏதோ ஒன்று காட்டி கொடுக்குது அப்படின்னு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வருணுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கோ அப்படின்ற நிலையில தான் தோணிட்டு இருந்துக்கு. அந்த மாதிரி வருணை வந்து எப்படியாவது பிடிச்சி கொண்டு போய் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும், மொத்த சொத்தி ஆட்டிய போல இதுதான் கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு வாசுகியும் சரி மாதவனும் பண்ணாங்க. பட் அவங்கள்ட்ட இருந்து வருண் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. வந்தவர் முழு மயக்கத்தோட விழுந்துறாரு. அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து வருணை கழிச்சிருது. ஸோ மொத்த பேருமே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வருண் வந்து வாயில நுரத்தள்ளி வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் வந்து அந்த ரோட்டில் வந்து ஒரே கூட்டமாக இருக்க நிலையில் பார்த்துட்டு பூமிக்கா வந்துட்டு என்னாச்சு சார் என்ன அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தன் போதையில் பாம்பு கடிச்சிருக்கு அப்படியே படுத்து கிடக்கிறான் அப்படின்னோன்னு பூமிக்கா என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்த பூமிக்காவுக்கு தூக்கி வாரி போடுறது ஏன்னா வருண். உடனே கிட்ட போய் வருண் வருண் உங்களுக்கு என்னாச்சு வருண், உங்களை கொன்று ஆகாது வருண், நான் கண்டிப்பாக எப்படியாவது காப்பாற்றிடுவேன் வருண், வருண் உங்கள் பூமிக்கா வந்திருக்கேன் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கா பல வகையில் பேசுவாங்க. இதை பேசுறதுக்கு தான் வருண் ஒவ்வொரு செகண்டே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு. ஆனால் இந்த மூமெண்ட்ல பூமிக்கா பேசுவாங்கன்னு அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. ஸோ உடனே பூமிக்கா எப்படியாவது வருணை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற நிலையில ரொம்ப துடிப்பாங்க. ஸோ எல்லாத்தோட சப்போர்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க கையை பார்க்குறப்ப பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வாயில நுர வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு புரிஞ்சுட்டு பதறையை அடிச்சு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் எப்படியாவது வருணை காப்பாத்தணும்னு பூமிக்கா வந்து போராடுவாங்க. ஸோ வருணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நம்ம பூமியும் சரி வருணும் ஒன்று சேர்ந்தா சம சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.